வணக்கம் அன்பு நேயர்களே ஒரு அருமையான நாளில் அவங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உலகத்திலேயே எத்தனை விதமான வேலை வாய்ப்புகள் தொழில் செய்கிறாங்க ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டால் அந்த நாட்டை பாதுகாக்கிறது ஒரு ராணுவம் ராணுவத்துக்கு அடுத்த நிகராக இருக்கிறது அவங்க நாட்டுக்கு நாட்டு மக்களை பாதுகாக்கிறாங்க ஆனால் அடுத்த தலைமுறையை சீர்படுத்துகிற ஒரே விஷயம் ஆசிரியர் கையில் அப்படியாப்பட்ட ஆசிரியருடைய பெருமைகளை பேசக்கூடிய நாளாக நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் ஐயா பிறந்த நாளுக்காக நம்ம கொண்டாடக்கூடிய இந்த தினத்தை ஆசிரியர் தினமாக நம்ம ஜவஹர் சேனலோட நம்ம கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய பதவி நம்ம நாட்டை ஆடுறாங்க ஆனால் அவங்களுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மை ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கட்டி காக்கிற வருங்கால இந்தியாவை நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அப்பா அம்மாவுக்கு இல்லாத பொறுப்பு கூட ஒரு ஆசிரியருக்கு இருக்குங்க அந்த ஆசிரியர் தினத்தை தான் நம்ம இன்றைக்கி ஜவஹர் சேனல் மூலிமா நம்ம இருக்கிறோம் இன்றைக்கு ஆசிரியருடைய பொறுப்பு என்ன இன்றைக்கு ஆசிரியர்கள் மாணவர் என்ன எதிர்பார்க்குறான் புத்தகத்தை தாண்டி இந்த மாணவனுக்கு நம்ம எதாவது சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு மூன்று கேள்வியோடு இன்றைக்கி நம்ம இதை பயணப்படுறோம் இன்றைக்கி விவாதத்துக்கு வந்திருக்கிற இந்த கலந்துரையாடலுக்கு நான்கும் நாலு பேருமே ஆசிரியர்கள் தான் அருமையான ஆசிரியர்கள் முதல்ல இருக்கிறவர் நண்பர் செல்வராஜ் ராசிபுரத்தில் இருக்கிற திருவள்ளுவர் கலைக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் அடுத்தது நம்ம சேலம் வித்யா மந்திரியில் நம்மளுடைய தமிழாசிரியர் திருமதி கல்பனா அவர்கள் அதே மாதிரி ஸ்ரீ சைத்தானியா பள்ளியில் ஆசிரியர் சகோதரி நந்தினி அடுத்தது சேலம் பல்தொழில்நுட்ப கல்லூரியோட பேராசிரியர் அன்பு தம்பி தினேஷ் அவர்கள் இந்த நான்கு பேர் இன்றைக்கி கலந்துரையாட்ற வந்திருக்கிறாங்க பரவலம் அது இந்த ஆசிரியன் பேசும்போது இந்த எந்திரிச்சி வணக்கம் வச்சிங்க பெருசாக அதுதான் சார் உண்மையிலுமே நம்ம எம் எல்லாத்துக்கும் கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு இன்றைக்கி நம்ம உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி என்னென்னா ஏன்னா இன்றைக்கி ஒரு மருத்துவர் தப்பு பண்ணிட்டால் உச்சக்கட்டத்தில் ஒரு நம்ம ஒரு கற்பனைக்கு பேசுகிறோம் ஒரு உயிர் போயிடும் ஒரு நீதித்துறையில் இருக்கிற ஒருத்தர் தவறுதலாக நீதிபதி எழுதிட்டாருங்க ஒருத்தனா அவர் குற்றவாளி ஆகி சிறைக்கு போவார் இல்லைன்னா சிறையில் இருக்க வேண்டியவர் விடுதலை ஆவார் ஒவ்வொரு தொழிலுக்கும் அது ஆனால் ஒரு ஆசிரியர் தப்பு பண்ணிட்டா அந்த தலைமுறையே காணாமல் போயிடும் அப்படியாப்பட்ட பொறுப்பில் இருக்கிற ஆசிரியர் நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி ஜவஹர் சேனல் மூலியமாக உண்மையாலுமே ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்வி மாணவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறான் ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான் இந்த முதல் கேள்வி தான் நான் உங்களை கேட்குறேன் ரெண்டாவது கேள்வி நீங்கள் மாணவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆசை பாசம் இருக்கு இல்லையா அந்த மாணவன் நம்ம கைக்குள்ளார வரானா நம்ம எடுக்கக்கூடிய சப்ஜெக்டுக்குள்ளார அவன் பயணப்படுறானா ஏன்னா அவன் ஒரு பதினஞ்சு வயசில் தொடங்கி இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம பல்கலைக்கழகம் வரைக்குமே நம்ம பேசுவோம் இன்னும் கூட ஐந்தாம் வயதுலேருந்தே நம்ம பேசலாம் அதுக்காக தான் நம்ம வித்தியாசமாக கொண்டுட்டு வந்தோம் நீங்கள் கல்லூரி பேராசிரியர் இவங்க மேல்நிலைப்பள்ளி இவர் பல்தொழில்நுட்பக் கள்ளி அவங்க உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக இருந்தாலும் அவங்க கீழ்நிலையில் தான் ஆரம்ப பள்ளியில் எடுக்கிறாங்க அப்படி ஒரு கலவையான கலவை தான் இன்றைக்கி அந்த ஆசிரியர் நீங்கள் மாணவன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க நம்ம கடைசியாக வச்சுக்கிறது புத்தகம் 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 அருமையாக அப்துல் க ரகுமான் ஐயா அவர் க கவிதை எழுதியிருப்பார் புத்தகங்களே 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 என்னுடைய குழந்தைகளை கிழித்து விடாதீங்கண்ணா ஏ குழந்த தான் புத்தகத்தை கிழிக்குங்க ஆனால் அவர் ஐயா எழுதுகிறாரு பாருங்க புத்தகங்களே புத்தகங்களே எங்களுடைய குழந்தைகளுக்கு எனக்கு இன்றைக்கி அப்படியே பட்டு ஒரு பாரங்கள் இன்னொரு என் நண்பன் ஒரு கவிதை எழுதுனா அப்பா அது அற்புதமான கவிதை நீங்கள் பிளாக்போர்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கரும்பலைகளை எழுதுனீங்கன்னா சாக் பீஸில் கீழே துகள்களாக கிடக்கும் அதை வச்சு சொல்கிறார் கரும்பலகையின் கீழ் சாக் பீஸ் துகள்களாய் பாடங்களால் எரிக்கப்பட்ட என் குழந்தைகள் சாம்பல் தான் உங்களுக்கு எனக்கும் நம்ம எல்லாருமே டஸ்ட் யூஸ் பண்ணுவோம் தட்டுவோம் ஆனால் அந்த மனுஷன் யோசிக்கிறான் இது கிடஞ்சது சாக்பீஸ் துகள் இல்லைடா பாடங்களால் என் மாணவன் எரித்த சாம்பலான் நாம் படித்ததுக்கு இன்னைக்கு படித்ததுக்கு மேகப்பட்ட வித்தியாசங்கள் ஆக அப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் அழுத்த நிறைந்த இந்த மாணவர் சமூகத்தில் பேராசை பிடித்த பெற்றோர்கள் நிரம்பிய இந்த ஆசிரியரில் ஒன்றாவது சேர்ந்த அடுத்த நாளே அவன் ஐபிஎஸ் ஆகுன்னு நினைக்கிறான் ரெண்டாவது சேர்ந்துட்டான் அவன் ஐஏஎஸ் ஆகுன்னு நினைக்கிறான் இந்த பெற்றோர் மட்டும் நம்ம ஆசிரியர்கள் பாடுற பாடு பாருங்க அது இல்லையா ஆனாலும் நமக்கு தாங்க இந்த சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் ஏன்னா அவன் நாளைக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய மனுஷனாக போகிறான் அப்படின்னு அவனுடைய ஆசை வாசங்களை அத்தனையும் ஒரு பெற்றோருக்கு தெரியாத இன்னொரு முகம் நமக்கு ஆசிரியர்களுக்கு தெரியும் பெற்றோர்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க உங்கள் குழந்தைகளுக்கு ரெண்டு முகம் இருக்குங்க ஒரு முகம் ஒரு பெண் குழந்தைய பேசுகிறேன்னு உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு கல்லூரி மாணவி அப்பா போயிட்டு வரோம்ப்பா டேடி போயிட்டு வரும் டேடி அந்த டேடி நினைப்பா ஐயோ என் பிள்ளை அதிர்ந்து கூட பேசத்திலேண்ணே ஆனால் அவள் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எப்படி சொமா ஏ நான் வந்துட்டேன்டின்னு வா இந்த முகம் தான் ஒரிஜினல் முகம் ஆனால் வீட்டுக்குள்ளேற மம்மி டேடின்னுவா ஆக பெற்றோர்களை உங்கள் குழந்தைகளுக்கு ரெண்டு முகம் உங்கள் குழந்தைகளுடைய இன்னொரு முகத்தை அலசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி நம்ம ஜவஹர் சேனல் ஆசிரியர் தினத்தில் முன்னேற்றிருக்குது ஐயா ஒரு மாணவன் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான் இந்த அற்புதமான நிகழ்வை ஆசிரியர் தினத்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் சரி நீங்கள் கேட்ட கேள்விங்க சமூகத்திற்கு ரொம்ப பயனுள்ள கேள்வின் நான் கருதுறேன் ஏன்னா ஒரு குழந்தை பள்ளி பருவத்திலிருந்து வளரக்கூடிய அந்த நிலையில் முதல் கதாநாயகன் கதாநாயகி யாருன்னா அவங்க அப்பா அம்மா ஆனா அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான் அடுத்த கதாநாயகன் கதாநாயகி ஏன்னா பெற்றோர்கள்கிட்ட இருக்கிறத விட ஆசிரியர்கள்ட்ட தான் அந்த குழந்தை நாள் முழுக்க இருக்கு அப்படிங்கும்போது நம்ம நடை உடை பாவனைகள் பேசக்கூடிய பேச்சு இதுதான் அந்த மாணவன் மத்தியில மனதுல ரொம்ப ஆழமா பதியும் அப்படி இருக்கும்போது நாம எப்படி அவங்ககிட்ட நடந்துக்கணும் அதைத்தான் எதிர்பார்ப்பான் அதிக அன்பும் குறைவான கண்டிப்பும் கொண்ட ஒரு கட்டுப்பாடு தான் ஒரு நல்ல ஆசிரியருக்கு அழகா இருக்க முடியும் அருமையான இதைத்தான் எல்லா மாணவர்களும் நம்மகிட்ட கிட்ட எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா எடுத்த உடனே நம்ம ஒரு மிலிட்டரி மாதிரி இல்ல ஒரு காவல்துறை மாதிரி நம்ம மிரட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா ஆசிரியர் அந்த வேலை கிடையாது அதனால மாணவர்கள் நம்ம கிட்ட அதை எதிர்பார்க்குறாங்க அப்போ ஒவ்வொரு மாணவனுடைய எண்ண ஓட்டத்தை நாம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் தினமும் அந்த மாணவனை பார்க்குறோம் அவன் முகத்தில் கொஞ்சம் வாட்டம் தெரிஞ்சுதுன்னா உடனே என்ன பாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படி நம்ம கேட்கணும் அப்போ அவன் ஓ ஆசிரியருக்கு நம்ம மேலே ரொம்ப அக்கறையா இருக்கு அப்படின்னு சொல்ல விஷய முடியாத செய்தியை கூட பெற்றோரிடம் சொல்ல முடியாத செய்தியை கூட கண்டிப்பா நம்மளை பிடிச்சிருந்தா ஆசிரியனாகி நம்ம கிட்ட கண்டிப்பாக சொல்லுவோம் சொல்லுவான் நீங்க இதில் ஒரு சின்ன ஆபத்து இருக்குது கொஞ்சம் முக சுதந்திருந்து ஏண்டா சாப்பிடல சார் டிஃபனு காசு கொடுங்க சார் கேட்குறவங்களாம் இருக்கிறான் அந்த மாணவர்களையும் சமாளிப்பது ஆசிரியரின் கடமை தானே அதான் 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 அப்போ அந்த மாணவன் நல்ல மாணவன் இருப்பான் கொஞ்சம் குறும்பு பண்ற மாணவன் இருப்பான் இருந்தாலும் எல்லா மாணவர்களும் நம் பிள்ளைகள் ஒரு மாணவர்கிட்ட எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் எந்த ஆசிரியரும் பார்க்க மாட்டார்கள் பார்க்கவும் கூடாது அப்படிப்பட்ட ஆசிரியர் சமூகம்தான் இந்த மாணவர்களை நல்ல மாணவர்களாக உருவாக்க முடியும் அந்த மாணவர்கள் பின்னாடி வருங்கால தூண்கள் சொல்கிறாங்க அவர்தான் நல்ல ஆசிரியர்களாக உருவாக்க முடிய முடியும் இது எல்லாமே ஆசிரியர்களாகிய வந்து நம்ம கையில் தான் இருக்குது அப்போ பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்லதொரு ஒரு மாணவர் சமுதாயத்தை உருவாக்க முடிய முடியும் நிறைய விஷயங்களில் நாம் மாணவர்கள்ட்ட நிறைய எதிர்பார்க்கலாம் ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு அவர்களுக்கு நிறைய வாய்ப்பை நாம் உருவாக்கி தரணும் அப்படி நம்ம வாய்ப்பை உருவாக்கி தந்தோம்னா நிச்சயமா ஒவ்வொரு மாணவனுமே அந்த வாய்ப்பை வெற்றிகரமாக முடிக்க முடியும் முடிப்பான் அவனுக்கு வாய்ப்பு தரணும் அதுபோலவே மாணவர்கள் வந்து சிலர் தான் இருப்பாங்க அது பள்ளிகளிலும் சரி மேல்நிலை பள்ளிகளும் சரி கல்லூரிகளிலும் சரி இருந்தாலுமே அவனை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுதான் நம்மளுடைய வேலை அப்ப அதை ஆசிரியர் சரியா பண்ணணும் அப்படின்னா மாணவர்கள் கண்டிப்பா நம்மளோடு இணைந்து பயணிக்க தயாரா இருப்பாங்க அப்ப இதையெல்லாம் ஆசிரியராக நம்ம தான் உணரணும் அதை விட்டுட்டு மாணவர்களை எடுத்த உடனே சிலர் சொல்கிற மாதிரி நீ எதுக்கு ஆயிக்கல படிக்கிறதுக்கு ஆயிக்கல அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பெரும்பாலும் நாம் தவிர்ப்பது நல்லது ஏன்னா நம்ம பேசக்கூடிய பேச்சு மாணவன் மனதில் ரொம்ப பதிஞ்சிடும் அப்போ ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறான்னா அவங்ககிட்ட நீ பணிவாக போய் கேட்டிங்கன்னா அவனுடைய உளவியல் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நிச்சயமாக அவன் உங்களை விரும்புவான் பொதுவாகவே ஒன்று டீச்சிங் பிடிக்கணும் இல்லைன்னா டீச்சரை பிடிக்கணும் இது ரெண்டு விஷயம் மாணவர்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஒண்ணு பிடிச்சாலும் பரவாயில்ல ஒன்று பிடிச்சாலும் ஆனா ரெண்டு பிடிச்சா ரொம்ப சந்தோஷம் ஆனா ரெண்டுமே பிடிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்ப ஒரு கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிணுங்கிற அந்த உளவியல் ஆசிரியராக நமக்கு தெரியும் அப்படி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நிச்சயமா மாணவர்களும் நம்மள பிடிக்கலாம் கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா நம்ம நடக்கக்கூடிய நடையில இருந்து பேசக்கூடிய பேச்சு அந்த துணி இது எல்லாமே மாணவர்களை ஈர்க்கும் எப்படி பேசுகிறோம் நம்ம கிட்ட நம்ம மேல அவர் அக்கறப்படுறாரா ஏன்னா ஒவ்வொரு மாணவனும் யோசிக்கலாம் அப்படி அந்த குறிப்புல பாப்பான் பாப்பான் கண்டிப்பா அந்த பார்வையில நமக்கு தெரியும் அந்த பார்வையை வச்சே நம்ம கண்டுபிடிக்கணும் ஓ மாணவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கலாம் எதையோ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறது காசு பணம் அப்படிங்கிறது பெரிய முக்கியமும் கிடையாது ஆனா உண்மையான அன்பு அவங்க கிட்ட கண்டிப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்தா நிச்சயமாக அந்த மாணவனுக்கு பிடித்த ஆசிரியராக நீங்கள் நடந்து கொள்ள முடியும் இதைத்தான் ஒவ்வொரு ஆசிரியனும் தன்னுடைய ஆசிரியர் தொழிலுக்குண்டான கடமையா நினைக்கிறோம் அப்போ ஒவ்வொரு ஆசிரியருக்குமே நிறைய கடமைகள் உண்டு அந்த கடமைகளில் நாம இதை எதையெல்லாம் மாணவர்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற விஷயம் உண்டு இதை எதெல்லாம் மாணவர்கிட்ட சொல்லணுங்கிற விஷயம் உண்டு எதையெல்லாம் எடுத்து அவங்ககிட்ட சொல்லணுமோ அதெல்லாம் அவன் கால சூழல் அறிந்து பேசணும் இல்லை நீ எடுத்த கவிழ்த்து எதையும் சொல்லிட முடியாது ஏன்னா ஒவ்வொரு அதுதான் ஒரு ஆசிரியனாக தொழிலில் சேர்ந்த பிறகு உன்னுடைய முதல் வகுப்பு என்பது முக்கியமான வகுப்பு நீ என்ன பேசுற எப்படி நடக்கிற இப்போ ஒரு வாத்தியாரை பற்றி பையன் மிமிக்ரி பண்றான்னா அதை நம்ம தவறா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல அந்த வாத்தியார அந்த அளவுக்கு உள்வாங்கிருக்கான்னு அர்த்தம் அது முக்கியம் சரிங்களா எல்லா வேற கோணத்துல பாக்கும்போது நீங்க இதை பாசிட்டிவா பாக்குறீங்க ரொம்ப அப்படி அவன் தான் உங்களை மாதிரி பேசுறான் உங்களை மாதிரி நடக்கிறான் அப்ப உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறான் அர்த்தம் அப்ப அவனை நீங்க எப்படி தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த சூட்சிமத்தை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் இதெல்லாம் ஆஸ்திரேலியால கடமை நமக்கு நிறைய இருக்கு இருக்கிற இது போல நிறைய மாணவர்கள் ஒரு படிக்காத சில மாணவர்கள் கூட படிப்பு பிடிக்காமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதற்கு தகுந்த அவனுக்குள்ள திறமையை தேடி எடுப்பது தான் ஒரு நல்ல ஆசிரியருடைய கடமை அருமையாக சொன்னார் அதாவது அந்த உளவியல் சார்ந்து ஒரு மாணவனை நம்ம வழி நடத்துறது பெரிய விஷயம் ஆமாம் உன்னுடைய பார்வையில் எப்படி மாணவன் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறான் ஐயா இன்றைய குழந்தைகளே நாளைய தலைவர்கள் இன்றைய அரும்பே நாளைய மலர் இன்றைய மாணவ மாணவிகள் தான் நாளைய நாட்டினுடைய குடிமக்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடிமக்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு

அமைத்து அவங்க கூட அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து உள்வாங்கி அவங்க கூட வந்து பிரயணப்பட்டு இருக்காங்க இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நம்ம வந்து க நம்ம காலத்தில் என்ன பண்ணுவோம் நம்மளோட நோக்கம் என்னென்னா காலையில் எந்திரிப்போம் ஸ்கூலுக்கு வருவோம் சாப்பிடுவோம் வீட்டுக்கு போவோம் பாடம் படிப்போம் தூங்கிடுவோம் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் வருவோம் அப்போ நமக்கு நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் வேலைக்கு போகணும் இது மட்டும்தான் என்னமா இருந்தது ஆனால் இன்றைக்கி பசங்களோட நிலைமையை பாருங்கள் அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது இந்த வேர்ல்டு பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் வேர்ல்டு அப்போது அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க முடிச்சுட்டு அஞ்சு டு ஆறு ஹோம் டியூஷன் டியூஷன் அப்படின்னு போயிடுறாங்க ஆறு டு ஏழு ஒரு பாட்டு கிளாஸ் அப்புறம் ஏழு டு எட்டு ஒரு டிராயிங் கிளாஸ் டான்ஸ் கிளாஸ்னு அந்த மாதிரி ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த பையனுக்கு விளையாடுறதுக்கான ஒரு நேரமும் இல்லை சூழலும் இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துடுது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறான் மறுபடியும் ஸ்கூலுக்கு ஓடுறான் அப்போது அங்கே டீச்சர் என்ன பண்ணுவாங்க ஹோம் டெஸ்ட் டெஸ்ட் பாடம் அப்படின்னு எடுப்பாங்க அப்போ அந்த பையன் என்ன பண்றானா வந்தோன்னே அவனுக்குன்னு ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லைங்களா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பீரியட் போய் எடுப்பா குட் மார்னிங் பேஜ் நம்பர் அறுபத்தி மூணு எடுங்க அப்படின்னா அச்சோ டீச்சன் டீச்சர் வந்துட்டாங்கடா இதை தான் பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணணும் அவனோட அழுத்தத்தை குறைச்சி நம்மளோட நம்ம கவனத்துக்கு அவன் வர மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அவனுக்கு ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் தரணும் ஃபர்ஸ்ட் நேத்து என்னப்பா பண்ண என்ன சாப்பிட்ட நேத்து நாம என்ன பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு பாடங்கள் வாரியாகவோ கேள்விகள் கேட்டு இல்லைனா அவனுக்கு என்ன பிடிக்குமோ அவனை நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா டாபிக் ஆரம்பிச்சோம்னா தான் அவனுக்கு ஏதாவது புரிய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு பையன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டீச்சர் வெறும் டீச்சரா மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை இப்போ ஒரு டீச்சர் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்கணும்னு இந்த காலத்து மாணவர்கள் வந்து ஆசைப்படுறாங்க நிச்சயமா ஏன்னா அவனுக்கு இருக்கிற ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியாது அப்போ டீச்சர் கிட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கும் போது அந்த டீச்சர் ஒரு ஃப்ரெண்ட்லியான டீச்சராக இருக்கணும் நம்ம என்ன சொன்னாலும் டீச்சர் கேட்டுப்பாங்க அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் அந்த நினைப்பு அவனுக்கு இருக்கணும் அப்போ நம்ம கிட்ட சொல்லும் நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்போ அவனுக்கு நம்ம வந்து ஒரு டீச்சராக மட்டும் இருக்காம நல்ல கைடா இருக்கும் ஒரு சில நேரத்தில் ஒரு சில டீச்சர் பாத்தீங்கன்னா ஒரு தாயாவும் இருக்காங்க தந்தையாகவும் இருக்காங்க அப்ப இந்த காலகட்டத்தில் டீச்சர் பார்த்தீங்கன்னா வெறும் டீச்சரா மட்டும் இருக்கக்கூடாது அந்த பையனுடைய அவனுடைய சூழ்நிலைகளையும் அவனுடைய அழுத்தங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு நல்ல ஆசிரியராகவும் இருக்கணும் ஃப்ரெண்டாகவும் இருக்கணும் சில சமயத்தில் தாய் தந்தையாகவும் இருக்கணும் இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைய மாணவர்கள் ஒரு ஆசிரியர்கிட்ட எதிர்பார்க்கறது இதுதான் ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்ஃபியர் வேணும் என்ன சொல்கிறோமோ அதை ஆசிரியர் வந்து கேட்கணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ பெற்றோர்கள் நீங்கள் சொன்னீங்க பேராசைப்படுத்த பெற்றோர்கள் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி நாலரை மார்க் வாங்கினா ஏண்ட அரை மார்க்க விட்டேன்னு கேட்குறாங்க ஏன் ஆற மார்க்கை விட்டு அதை பாராட்டக்கூடிய பெற்றோர்கள் யாருமே இல்லை எப்படி அரை போனுச்சு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெற்றோர்கள் வைக்கிறாங்க அப்போ பையனுக்கு எதை பார்க்கறது எதை விட்டதுன்னே தெரில இத்தனை அழுத்தங்கள் அவனுக்கு இருக்கு அதனால ஒரு ஆசிரியர் ஆசிரியரை மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இன்னைக்கு ஆசிரியர்கள் நிறைய ரோல் பிளே பண்றாங்க அப்பப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மதுரா ரோல் பிளே பண்றாங்க ஒரு சில நேரத்துல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இதுதான் இன்னைக்கு மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் கிட்ட எதிர்பார்க்குறாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு மீடியேட்டர் அவனுக்கு புக்ல என்ன இருக்கோ அதை மீடியேட்டர் அவனுக்கு தேவையே இல்லை அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து நிச்சயம் தெரியணும் எதிர்பார்க்குறாங்க ஆசிரியருக்குண்டான பேச்சு இல்லையா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான்ற வார்த்தை கொஞ்சம் கடுகடுப்பான ஆட்களும் அவர் ஐயா சொன்ன மாதிரி அப்படியே இருக்கிறாங்க நீங்க சொன்னபோது இருபத்தி நாலுங்கட அறமாக இருக்குண்ணா ஏமாணம் மாணவி தொண்ணூத்தி ஒருத்தன் ரெண்டு இவன் சிரிக்கான் அப்புறம் சார் அந்த பொண்ணு சார் ஏன் ரெண்டு மறைக்கும் கொடுங்க சார்ன்றான் இல்லையா அந்த அந்த மாதிரி பசங்களாக இருக்க நம்ம மதிப்பெண்ணின் அடிப்படையிலையா ஒருத்தனை நம்ம அறிவை கம்மி பண்ண முடியும் அருமையாக சொன்னிங்க அருமையாக சொன்னீங்கம்மா அம்மா உங்களுடைய பார்வையில் மாணவன் நம்மக்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறான் ஐயா ஆசிரியன் அப்படிங்கறது அதாவது குற்றங்களை கலைபவன் ஆசுனா ஆசுனாவே குற்றங்களை கலைபவன் எல்லா பசங்களும் அஞ்சு வரல நமக்கு ஒன்றா இருக்கிறது இல்லைங்களே ஒவ்வொரு வரல ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது இப்போது நம்ம கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் வச்சுட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் நாம் இருக்கும் அப்போது அந்த குற்றங்களை கலைபவன் ஆசிரியன் குற்றங்களை எப்படி கலைக்க முடியும் அப்போ அவனோட பேசணும் டீச்சர்ஸ் வந்தாவே முதல்ல குழந்தைங்களோட உரையாடுறத முதல்ல கொண்டு வரணுங்க வாசிப்பு திறனை கொண்டு வரணுங்க இன்னொன்று வந்து வந்த உடனே போர்டு எடுக்கிறோம் கருமலைகள் எடுக்கிறோம் எழுதுகிறோம் இதை படிடா இதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு நாளைக்கு இதை டெஸ்ட்டு பெல் அடிச்சாச்சு போயிடுறோங்கிறோம் அதை நிறுத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் குழந்தைங்களோட உரையாடணும் இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம வீட்டு குழந்தைங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா தாயா பார்க்கறத விட நம்ம வீட்டு குழந்தைங்கிட்ட நாம் என்ன பண்ணோம் கிழக்குன்னா திட்டுறோமா டே அழகாக எழுதிருக்கடா அப்படிங்கிறோம் ஒவ்வொரு மாணவனையும் போர்டில் எழுத வைக்க சொல்லு அப்போதான் வந்து அவனுக்கு அந்த பயம் தெளியும் தெளியும் இன்னொன்று வந்து ஃப்ரீயாக பேசணும் மனம் விட்டு பேசணும் டீச்சர்களும் நிறைய அழுத்தத்தோடு தான் வரும் அப்போ அந்த குழந்தைங்களோட பேசும் பொழுது அந்த குழந்தைங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த குழந்தைங்க சொல்லக்கூடிய அந்த என்னது உடல் அசவிகளோடு அவங்க சிரிச்சிட்டு வரதும் அழுதிட்டு வரதும் அதை பார்க்கும்போது நம்ம மனசில் இருக்கிற கஷ்டங்களும் தொலைஞ்சிடும் நம்மளுடைய பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அப்போ குழந்தைங்கிட்ட நம்ம நல்ல பாடம் எடுக்க முடியும் அப்போது குழந்தைங்கிட்ட இருக்கக்கூடிய டென்ஷன் இல்லைங்களா என்ன டென்ஷன் இப்போ கேட்டோம்னா இப்போ காலையில ஒன்றுமே இல்லைங்க அது தமிழ் ஆசிரியர் நிறைய வேதனைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இல்லை அதாவது இலக்கணம்னு எடுத்தோம்னாவே அவங்களுக்கு வந்து என்னது போர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா எங்களுடைய கிளாஸ் இலக்கண கிளாஸ்னா எப்படா வரும்னு எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும் இருக்கும் அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்றேங்களே ஒண்ணுமே இல்லை ஒரு இலக்கணம் நடத்தணும் காலத்தை பற்றி பேசணும் டே கும்பகாணம் தூங்கிட்டு இருக்காண்டா ஆறு மாதம் தீங்கன்னா இது என்ன காலம் அதுக்கு வந்து அவங்க கேட்குறான் அம்மை அது கொசுவே இல்லாத காலம் அம்மை அப்படிங்கிறான் அருமையான பையன் கொசுவே இல்லாத காலம் அப்படிங்கிறான் அவனை போய் நீங்கள் போட்டு ஏன்டா நான் சொல்லி கொடுக்குறதுக்கு ஆகலை கேட்கலங்க ஆமாண்டா அந்த காலத்தில் கொசு இல்லாமல் இருந்தது இந்த காலத்தில் கொசுக்கள் நிறைய இருக்குது அந்த கொசுக்களுக்கு தான் நம்ம மருந்து நிறையா வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த காலங்கிறது இறந்த காலம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க கொசுக்கள் எல்லாம் இறந்த காலத்துக்கு நம்ம மருந்து போடுறோம்னு சொல்லி பாருங்கள் அவன் அப்படியே பிடிச்சிக்கிறான் அப்போ நாம் என்ன பண்ணோம் குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்க நாம் கற்றுக்கணும் அது மட்டும் இல்லை நம்மளை பார்த்தா ஒரு ரோல் மாடலுங்க டீச்சர் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும்னு அவனே ஒரு கணிப்பு கணிச்சு வச்சிருக்கான் இந்த டீச்சரா இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு கணி நான் தாயை விட எட்டு மணி நேரம் நம்ம கிட்ட உறவாடக்கூடிய ஒரு உயிருள்ள ஜீவன் இறைவன் இல்லையா இறைவன்க அந்த உயிருள்ள ஜீவனை நம்ம உயிரற்ற ஜீவன எழுது எழுது எழுதுன்னு எழுத வைக்கிறது அவனுக்கு பிடிக்கிறதில்லைங்க ஒன்று அவனோட வந்து கதைகளோட சேர்ந்து ஒன்றி வரணும்னு ஆசைப்படுறாங்க எல்லா பாடங்களும் இப்போ பாட புக்கில் இருக்கக்கூடியது எல்லாமே கதை வடிவில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது டீச்சர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம அவனுக்கு இறங்கி போகிறது இல்லை குறைஞ்சி போகிறது இல்லையே நம்ம குழந்தைங்களுக்காக எவ்வளோ இறங்கி போகிறோம் நம்ம குழந்தைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இறங்கி போயிட்டோம்னா நம்ம பசங்க தாங்க மேலே நம்ம பசங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அழகாக செய்யக்கூடிய பசங்க நம்ம பசங்க நம்ம பசங்களை எந்த அளவுக்கு நீங்கள் அதாவது பச்சை களிமணுன்னு சொல்லுவாங்க பச்சை களிமண்ணை வந்து எப்படி வளைச்சாலும் வளைச்சிடலாம் எந்த பொருள் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த பொருள் கெட்ட தகாய் தகப்பல்லாம் அடுத்ததாங்க ஆசிரியர் இந்த பையன் இந்த அளவுக்கு வருவான்னு நீங்க மனசுல நினைச்சு பாத்துட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுக்க போறான் அடுத்த எதுல அவன் அதாவ இருப்பான் உதாரணத்துக்கு எங்க ஸ்கூல்லயே ஒரு பையனை நான் சொல்றேங்க சரி அவனுக்கு வந்து படிக்கிறதுக்கு அப்பா இல்லைங்க படிக்கிறதுக்கு அவன் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு இல்ல ஒரு எட்டு வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் அளவில்லை அவனுக்கு படிக்கணும்னு ஆசை ஆசை அவன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியராக படிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க அவங்க அது பணமெல்லாம் எதனால் கோர்ட்ல வந்து போட்டுட்டு இருந்தாங்க அப்போ அந்த பையனை கூப்பிட்டேன் படிக்கணுன்னு தானே எங்க இது நாம் படிச்சிக்கலாம் இப்போதிக்கி அம்மா கஷ்டப்படுறாங்கல்ல அம்மாவை தொந்தரவுப்படுத்தக்கூடாது உனக்கு படிக்கிறதுக்கு உண்டான செலவுக்கு உண்டான பணம் வேணால் நாம் கொடுக்க முடியும் ஆனால் அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்க அப்பாவுக்கு அடுத்து நீ குடும்பத்தை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கல்ல மெக்கானிக்கல் நீ படித்து எத்தனை வருஷம் அவன் வேலைக்கு போய்ட்டு ரெண்டு வருஷம் படிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு அலையணும் உனக்கு ஒரே ஒரு ஐடியா சொல்லித்தரேன் இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க நீங்கள் போனால் ஒரு ஆறு மாதத்தில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதில் அப்படியே வேலைக்கு சேர்ந்துக்கோ பார்ட் டைமில் உன்னை படிக்க படிக்க வைக்கிற நீயும் படிச்சுக்கோ அம்மாவும் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க அந்த பையன் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியருங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க நான் அதாவது நாம் அந்த குழந்தைங்களுடைய கஷ்டத்தையும் பெற்றோருடைய கஷ்டத்தையும் தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தோம்னா எப்பேற்பட்ட களிமனையும் நம்மளால ஒரு உருவம் செஞ்சு காப்பாற்ற முடியுங்கிறது ஒரு நல்ல ஒரு இதுங்க அருமை அருமையா சொன்னாங்க அந்த வாழ்வியலோடு சேர்த்து ஒரு உதாரணத்தோட சொல்லிங்க பாருங்க அந்த மாணவனுக்கு கொடுக்குற அந்த ஊக்கம் தானே ஊக்கம் அருமையான வார்த்தை வாங்க உங்களுடைய பார்வையில் கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு மட்டுமே தாயாவேன் கருணை உற்றால் ஓர் ஆயிரம் குழந்தைக்கு தாயாவேன் என்று சொல்வதை போல நாங்கள் ஆசிரியர் தொழில் அப்படிங்கறனால நாங்களும் நிறைய குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக தான் இருந்துட்டு இருக்கோங்க ஐயா சார்கிட்ட போற குழந்தைங்க மாணவர்கள் எல்லாமே கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருப்பாங்க ஏன் அப்படின்னா கல்லூரி ஆமா இவங்க கிட்ட மேடம் கிட்ட போற பசங்க எல்லாமே கொஞ்சம் பள்ளி பருவங்கனால கொஞ்சம் சின்ன பசங்களா இருப்பாங்க எங்க அணியில இருக்கக்கூடிய மேடம் கிட்ட போறவங்க பசங்க இன்னும் கொஞ்சம் பிஞ்சு குழந்தைங்களா இருப்பாங்க ஆனா எங்க கிட்ட படிக்க வர பசங்க வந்து கொஞ்சம் பதினாறுல இருந்து இருபத்தி இந்த ரேஜ்ல இருக்கிறாங்க ஐயா தான் தினேஷ் எப்படி பிரிச்சு விட்டோம் பாரு ஐயா எங்க கிட்ட இருக்கிற வயசு ஆமாங்க ஐயா நாங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த வயசுல எங்க கிட்ட இருக்கிற மாணவங்களாம் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னாங்க ஐயா ஒரு காதலன் மாதிரியும் காதலி மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வயசுல ஒரு பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இது பார்வையில் நாம்மளும் ஒரு அப்பாவாவோ இல்லை அம்மாவாவோ இறங்கணும் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப நம்மள பிடிக்கிறது இல்லைங்கய்யா இதே அவன் ஒரு பையனா இருக்கும்போது அவனுக்கு காதலியாகவும் இல்லை ஒரு பா பொண்ணா இருக்கும்போது அவனுக்கு காதலனாகவும் நாங்கள் இறங்கணும் அப்படின்னா எங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுது தினமும் ரோஜா பூவோடையே போகணும் நல்லா இருக்கு இல்லை உன்னோட வித்தியாசமான பார்வை நல்லா இருக்கு சார் ஏனாங்கயா இப்ப அவனுக்கு அங்க இந்த ஏஜ்ல வந்து யாருக்குமே அப்பாவையும் பிடிக்காது அம்மாவையும் பிடிக்காது ஒரு சில பசங்களுக்கு நண்பர்களையும் பிடிக்காது ஏன் அப்படின்னா அவன் ஏதாவது துரோகம் பண்ணிருப்பான் ஆனா இந்த வயசுல பொறுத்த வரைக்கும் அவன் என்ன எதிர்பார்க்கறான் அப்படின்னா ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு இதை தான் எதிர்பார்க்கறான் அப்ப நாங்க ஆசிரியர்களாக இந்த ஏஜ்ல வேலை செய்யற எங்களோட ஆசிரியர்களுக்காக நாங்க என்ன இறங்கணும் அப்படின்னா அவனுக்கு தகுந்த மாதிரி இறங்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் ஏன் அப்படிங்கும் போது அவன் ஒரு இலங் ரெண்டு கட்டா வயசு அப்படிங்கறனால அவனுக்கு எந்த விதத்துல கொடுத்தோம் அப்படின்னா எந்த விதத்துல உள்ள போய் இறங்கும் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க்ல தான் நாங்க நடுவுல இருக்கோங்கய்யா எங்க எங்க கல் காலேஜ்ல இருந்தே நான் ஒண்ணு சொல்லுங்க ஐயா ஒரு பையன் எங்க ரெண்டு கிளாஸ்ல ஒரே கிளாஸ்ல ரெண்டு ஜோடி இருக்குது டேய் இந்தாண்டா பாக்காத அப்படினாலும் எங்களுக்கு தெரியாம பாக்குறான் இந்தாடா டே நீ பார்க்காதனால இந்தாண்டையும் பாக்குறான் அவனுக்கு நீ பாரு தப்பு இல்லை நீ வெளியே போய் பண்ணுடா அது தப்பு இங்க பண்ணா தப்பு வெளியே போய் பண்ணா தப்பு இல்லை அப்படிங்கும்போது அவன் புரிஞ்சிக்கிறான் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஓ இது தப்பு இது தப்பு இல்லை அப்படிங்கறது அவனுக்கு இந்த தான் நாங்க சொல்ல வேண்டிய கடமையில இருக்கோம் அவன் இன்னொன்னு என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னாங்கய்யா இந்த இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி கல்லூரி வரைக்குமே மொபைல் போன புடுங்குறத ரொம்ப விரும்பல மொபைல் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறான் ஏன் அப்படின்னா அவன் டெக்னாலஜியாக தான் படிக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறான் இப்போ அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் அப்படின்னு போகும்போது பிடிஎஃப் இல்லை வேர்டாவோ அப்படி படிக்கணும்னு நினைக்கிறான் நான் நாங்கள் படிக்கும்போதுலாம் அங்கயா புத்தகத்தில் படித்தோம் எழுதி பார்த்தோம் நோட்டில் எழுதணும் இந்த மாதிரி பண்ணோம் ஆனால் இப்போ படிக்கிறப்ப என்ன பண்ணனா மெசேஜும் பண்ணுறான் அப்படியே படிக்கிறான் மெசேஜும் பண்ணுறான் அப்படியே படிக்கிறான் ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அதே போல் ஒரு ஆசிரியர் வந்து காதலனாகவும் இல்லை காதலியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஐயா என்னோட பார்வையில் இதுதான் பரவாயில்ல சரியான வார்த்தை அவன் நம்மளை அப்படி தான் பார்க்குறான்னு நான் நந்தினி சொன்ன மாதிரி ஒரு அழுத்தத்தோடையே தான் இருக்கிறாங்க இல்லையா நம்ம நினச்சே பார்க்க முடியலங்கையா நமக்குலாம் இந்த டென்ஷன்ற வார்த்தை நான் யோசிக்கிறேன் என்னுடைய பதினாறு வயசில் தான் எனக்கு தெரியுதுங்க ஸ்பெல்லிங் அப்படி தான் தெரியுது அர்த்தம் இன்றைக்கி சின்ன குழந்தை கூட சொல்லுது நான் டென்ஷனாக அதை சொல்லும் போதே நமக்கு டென்ஷன் ஆகுது இல்லை அப்படி ஒரு அழுத்தம் வந்தது நான் தான் ஒரு ஒரு நாட்டுப்புற பாடலோடைய மெட்டில் ஒரு எழுதினேன் எழுதுனேன் ஒரு சின்ன குழந்தை ஒரு நாலு வயசு குழந்தை என்ன அழுத்தத்தில் இருக்குதுன்றதுக்காக பாதி தூக்கத்தில் என்ன எழுப்பி மீதி பள்ள அவங்க விளக்கி அதுக்கு நெ ஏழு மணின்றது பாதி தூக்கமாக பாதி தூக்கத்தில் என்ன எழுப்பி மீதி பள்ள அவங்க விளக்கி அண்டா குளார முக்கி முக்கி எடுக்கிறாங்களே அடக்க கூசுல கூட சீக்கிரன்னு கத்துறாங்களே அந்த பாப்பாவை பற்றி இன்னொருத்தர் கேட்குறாரு பேக்கோட போகிறார் என்னங்க பாப்பா உங்கள் முதுகில் மூட்டை இது எங்கள் அப்பா வச்ச மூட்டை இது புஸ்தக மூட்டை நான் ஆட்டோவில் போகிறேன் அழுதுகிட்டே போகிறேன் சின்ன பிள்ளை தங்க புள்ள ஆப்ரேஷன் செஞ்சு பிறந்த புள்ள தாய்ப்பால் கொடுக்கலையே ஏன் அம்மா அது கண்டுபிடிச்சிட்டு பாருங்க மூணு மாதம் தான் குடிச்சிருக்குதுன்னு தாய்ப்பால கொடுக்கிலியே ஏ அம்மா நான் என்ன பாவை சொல்லு சொல்லுமாமா காலில் நண்டு சூவ மாட்டி கழுத்துலட்டை ஏ இறுக்கி கட்டி காலில் நண்டு சூவ மாட்டி கழுத்துலட்டை ஏ இறுக்கி கட்டி கொல்லாம கொல்லுறாங்களே ஏ மாமா ஏன்னா சொந்த ஊர் இங்கெல்லாம் தான் மாமா ஒரு சின்ன குழந்த சொல்லுது பாருங்க அழுத்த நிரம்பி நீங்கள் உண்மையில இந்த குழந்தைங்கள்ட்ட யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணும் போது ஒரு வாரத்தில் அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் ஒழிக்கிடலாம் அம்மா டூ பார்த்துன்னு வச்சு நான் செத்த அந்த அப்பாவும் அந்த அம்மாவும் இப்படி ஒரு அழுத்த நிரம்பி ஆயிடு அருமையான அந்த முதல் சுற்று அருமையாக முடிஞ்சிச்சிங்க ஐயா இப்போ நீங்கள் உங்கள் மாணவன்ட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க என்ன மாதிரியான குணங்கள் வேணும் அப்படின்றத நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இங்கே மாணவன்கிட்ட நம்ம எப்படி இருப்பான் அப்படிங்கிற எதிர்பார்க்குற நம்ம எதிர்பார்ப்பு இருந்தாலுமே சரி எல்லா மாணவர்களும் அந்த மாதிரி இருப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது சொல்ல முடியாது நிச்சயமாக சொல்ல முடியாது கண்டிப்பாக இருந்தாலும் நான் சில நேரங்களில் எங்கள் மாணவர்கள்ட்ட என்ன பண்ணுவோம்னா நான் பெரும்பாலும் சரியான நேரத்தை வகுப்பு நான் போயிடுவேன் போயிடுங்க போன ஐந்து நிமிடத்தில் அட்டனன்ஸ் எடுத்துருவேன் அதனால் நான் முதல் வகுப்புலேயே சொல்லிடுவேன் தம்பி நான் வர்றதுக்கு முன்னாடி வந்துருங்க 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 நேரம் 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 தவறாமை அது ரொம்ப முக்கியம் இது நம்ம இந்த வகுப்புக்கு மட்டும் கிடையாது வாழ்நாள் முழுக்க வர வேண்டிய விஷயம் கண்டிப்பாங்க வாழ்நாள் முழுக்க வர வேண்டிய விஷயம் இப்போ இது வந்து பள்ளியோ கல்லூரியோ அது உனக்கு ஒரு எளிமையான களம் இங்க நீ தான் பின்னாடி வாழ்க்கைக்கு சரியா இருக்கும் அந்த நேரம் தவறாமை அப்படிங்கிறத முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக சரியாக போயிடும் இது நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றவருடைய வரலாறு எல்லாம் நீங்க புரட்டி பாத்தீங்கன்னா நேரம் தவறாமை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நான் சொல்லிடுவேன் சில பசங்களுக்கு கடுப்பா தான் இருக்கும் என்ன சார் வந்த உடனே நீங்க வந்து அட்டண்டன்ஸ் எடுத்துறீங்க ஆப்ஷன் போட்டுறீங்க போக போக சரியா போயிடும் பழக்கத்தை கொண்டு வரலாம் சார் நம்ம கிட்ட அந்த நேரம் ஆளுமை தான் எதிர்பார்க்கிறார் நேரம் ஆளுமை அதுக்கு நேரம் தவறாமை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாம நாம் வந்து நடத்துறது ஓர் ஏதாவது ஒரு நேரத்தில் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி

படித்த ஆசிரியன் தேவையா படித்துக்கொண்டே இருக்கிற ஆசிரியன் தேவையா அப்படின்னா படித்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஆசிரியர் தான் தேவை அதான் வேணுங்க படித்த ஆசிரியன் செத்த ஆசிரியனுக்கு சமம் சமம் நம்மளுடைய எம்எஸ்சி எம்எட்டி எம்ஃபில்லாம் சும்மா இன்னைக்கு கரண்ட் படிக்கணும் படிக்கணும் அதனால நீங்க பெரும்பாலும் நல்லாசிரியன் அப்படிங்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்ல முடியுமா நிச்சயமா மாணவர்களை தவிர வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மாணவர்களை நாம எப்படி உருவாக்கணும் மாணவர்கள்ட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கறத வச்சுட்டு அதன் மாதிரி நடந்துகிட்டா நிச்சயமா மாணவர்கள் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுவோம் சரிங்க ஐயா உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி சொல்லுங்க புத்தகங்களை தாண்டி இந்த மாணவர்களை ஒரு வாழ்வியல் அவனை வெற்றி அடை வைக்கணும்னா உங்களுடைய கற்பனை என்ன உங்களுடைய திட்டமா என்னவா இருக்கும் இல்லை மாணவியர் மாணவ மாணவியருக்கு வந்து நம்ம எல்லாரும் சொன்னது போல புத்தகத்தை படித்து ஒப்பிக்கிற ஒரு ஆசிரியரே கிடையாது கண்டிப்பா புத்தகத்தை ஒரு அது வந்து ஒரு பாடத்திட்டம் திட்டம் அது வந்து தேர்வுக்கு எழுதி மதிப்பெண்ணுக்காக கொடுக்கப்படும் பாட பாடத்திட்டம்தான் அதை விட்டுருங்க ஆனா அதுல நம்ம படித்ததை எப்படி வாழ்க்கையில அப்ளை பண்ணலாம் நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கற்க கசாடற சரிங்களா கடைசியில முடிக்கிற நிற்க அதற்கு தக நீ படிச்சது என்ன அது என்ன ஒரு குறள் இருக்கில்லையா சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொல்றாங்களே அப்போ இது எல்லாமே புத்தகத்தை படிக்கிறதை ஒரு பக்கம் இருந்தாலுமே அதனை எப்படி வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கணும் வாழ்வியோடு எப்படி பொருத்தி பார்ப்பது இதுல தான் நம் மாணவர்களோட நம்ம ஒன்ற முடியும் அப்போ எதையுமே நீங்கள் எதார்த்தமாக விளையாட்டாக அவனோடு போகின்ற பொழுது நிச்சயமா மாணவன் உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பான் நீங்கள் தடி எடுத்து அவனை விரட்டி இந்த வேலை வாங்கலாம் அப்படின்னா நிச்சயமா முடியவே முடியாது சாதிக்கவே முடியாது ஆனால் அவனை தட்டி கொடுத்து பாருங்க நிறைய நிகழ்வுகளை நாங்கள் வெளியில் மாணவர்களை கூட்டி போகும்போது சில மாணவர்கள் வந்து சாப்பிடாம இருப்பான் நாங்கள் ஒரு முறை சுற்றுலா போயிருந்தோம் கல்வி சுற்றுலா போயிரும்போது ஒரு பத்து பொண்ணுங்க மட்டும் தனியாக போயிட்டாங்க சரிங்க நான் பார்த்துக்கேன் அந்த பொண்ணுக்கு தனியாக போய்ட்டு ஏம்மா அப்படின்ன பொண்ணு இல்லை சார் நாங்கள் பசிக்கிலன்ட்டாங்க ஆனால் உண்மையில் அவங்ககிட்ட பணம் கிடையாது அப்போ உடனே பணம் எடுத்து கொடுத்து முதல்ல சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சாப்பிட்டுவிட்டாங்க சரி சரி அப்போ அந்த உளவியலை வந்து மாணவர்கிட்ட நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நிச்சயமாக நாம் சொல்கிறத அவன் கண்டிப்பாக எதிர்பார் கண்டிப்பாக கண்டிப்பாக எடுத்துக்குவான் அப்போ இந்த மாதிரி வந்து மாணவர்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம ஒரு அன்பா சொல்லிட்டோம்னா அவன் வந்து நம்ம ஒரு கோடு போட்டா ரோடு போட்டா மாணவனுடைய உளவியல் நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும்தான் நம்ம முக்கியம் நீ மாணவர்கள்ட்ட என்னமா எதிர்பார்க்குற அதாவது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேல்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளி ஆமா ஆமா கல்லூரி இவங்கெல்லாம் உன்ன எதிர்பார்க்கலாம் சரி நாலாவது அஞ்சாவது வச்சுக்கிட்டு நான் என்னத்த எதிர்பார்க்க முடியும் அது கேட்க முடியாது இல்லைங்களா அதெல்லாம் இப்ப பிஸ்கெட்ல இல்லங்க சிப்ஸ் என்ன அந்த ஜங்க் ஃபுட் எதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றமோ அதை கொண்டு வராங்க பாத்தீங்களா இந்த இடத்துல தான் நீ பெற்றோரை சந்திக்குமா நீ சொல்லணுமா இந்த தீ குச்சி எரிச்சா உனக்குலாம் தெரியும் எரியுதுங்க அந்த சிப்ஸ் எரியுதுங்கய்யா அந்த வேக்ஸ் கோட்டிங்கயா அருமையா சொன்னமா பங்கு அதுதான் தான் இருக்கணும் இப்ப பிரச்சனை அதுதான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க பாத்தீங்களா அத கேளுங்க அதுதான் நான் மாணவர்கள் கிட்ட எதிர்பார்க்கிறது ஏன்னா இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு பெற்றோர்கள் ஒரு பெரிய சப்போர்ட் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினா கூட அடுத்த நாளே வந்து எதுக்கு என் பயணத்திட்டுறீங்கன்னு கேக்குறாங்க அப்போ அந்த பையனுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு ஒரு டீச்சர் வந்து ஏதாவது பண்ணுறாங்கன்னா பெற்றோர்கள் வந்து உடனே கேட்டுருவாங்க அப்போ டீச்சரால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் அதே மாதிரி மன்னிக்கணும் ஒரு ஆசிரியக்கான அவமானமே பெற்றோர் வந்து தம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நம்மளை கேள்வி தான் இல்லையா என்ன போது இப்போ அவன் அப்படியே பின்னாடி போய் நிற்பான் அவங்க அம்மா கிட்ட இப்போ பேசுகிறேன் எங்கள் அம்மாகிட்டேன்னுவான் இல்லையா ஆகப்பெரிய அவமானம் பெற்றோர் வந்து அவன் மகனை வச்சுக்கிட்டே நம்மக்கிட்ட கே கை நீட்டி கேள்வி கேட்குறதா என்ன சொன்னீங்களே இதெல்லாம் எதார்த்த உண்மை என்ன ஒரே பையன் கருவுப்பில் கொத்து மாதிரி வச்சுக்கிறேன் நாங்களே திட்டுறது இல்லை இல்லை அருமையான வார்த்தைம்மா இதைத்தான் நம்ம மாற்றணும் முதல்ல அவங்க ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறதால பேம்பர் பண்றாங்களே குழந்தைங்க அப்போ குழந்தைங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது அப்போ ஆசிரியர்ல அடிக்கவும் முடியாது திட்ட முடியாது நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர சொல்லுவோம் பண்ணிட்டு வர மாட்டேன் ஏன்டா பண்ணலன்னா பண்ணல மேம்னு சொல்லுவான் சாரி கேக்குறது இல்ல மேம் நான் நாளைக்கு பண்ணிட்டு வரேன் அதெல்லாம் இல்லை பண்ணல மேம் அவ்வளோதான் ஏன்னா அவனுக்கு தெரியுது இதுக்கு மேல ஆசிரியரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு வெரி குட் வெரி குட் இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய பசங்க கிட்ட எதிர்பார்க்கறது இதுதான் ஒரு ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா அதை வந்து பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்க மறந்துட்டாங்க பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு இப்போ சப்போர்ட்டா அந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய சப்போர்ட் நீ குறைஞ்சிக்கிட்டே வருது கண்டிப்பாக இப்போ ஒரு ஆசிரியர்களை பற்றி கேள்வி கேட்குறாங்க நீங்கள் சொன்னீங்க அதை மாணவனை விட்டுட்டு தனியாக வந்து கேட்டால் அது வேற கூடவே வச்சுட்டு கேட்கும்போது அப்போது சரி இந்த டீச்சருக்கு வந்துட்டு அப்போ ஓகே எதுவும் அவ்வளோ தான் எங்கள் அம்மா தான் எங்கள்தான் இதுதான் அப்படின்னு பசங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதனால ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை ப்ளைண்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையா இருக்கும் இதுதான் நான் மாணவன் கிட்ட எதிர்பார்க்குறது புத்தகத்தை தாண்டி அவனை சிந்திக்க வைக்கிறதோ உயர்நிலை அடைகிறதோ உன்னுடைய பாய் பார்வை எப்படி இருக்கும் புத்தகத்தை தாண்டி அவன் என்ன செய்யும் நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து புக்ல இருக்கிறத அப்படியே சொல்ற ஒரு மீடியேட்டர் அப்படின்னு நிறைய ஒரு ஒரு பார்வை இருக்கு ஆனா அந்த மீடியேட்டர் இன்னைக்கு பசங்களுக்கு தேவையே கிடையாது ஒரு பையன் டீச்சர் இல்லைனா கூட எல்லா கான்செப்டையும் அவனால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி பயங்கர டெக்னாலஜி இருக்குது அவனுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஸ் இருக்குது யூடியூப் சேனல்ஸ் இருக்குது கண்டென்ட் சீடி இருக்குது அப்போது டீச்சர் இல்லைன்னா கூட என்ன தேவையோ அந்த கண்டென்ட் அவனால் கிரகிச்சிக்க முடியும் அப்போது புத்தகத்தை தாண்டி ஒரு டீச்சர் வந்து என்ன கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் இருக்கிற விட ஒரு அதிகப்படியான நாலேஜ் அந்த நாலேஜில் அவனுக்கு என்ன தேவை அதோடைய அதிக பயன்பாடு அவனுடைய அந்த கன்டென்ட்டை சார்ந்து அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த முடியும் அந்த கண்டை சார்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல பழக்க வழக்கங்கள் மாணவர்கள்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது அது பெற்றோர்களும் சொல்ல முடியாது பெற்றோர்கள் சொன்னால் பசங்க பெற்றோர்கள் அதை அதத்திட்டு வராங்க அதனால் நல்ல பழக்க வழக்கங்களையும் அந்த வாசிப்பு திறன் இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை புத்தகத்தை தாண்டி ஒரு டீச்சர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் இதுதான் டீச்சருடைய வேலை அருமை அதாவது இனி இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கிறதுனால இந்த சைக்காலஜி பேசுகிற ரொம்ப ஆக அவமானம் அதுதான் நான் இன்றைக்கெல்லாம் இந்த பெற்றோர்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிற நம்ம நேயர்கள் அதெல்லாம் பாருங்கள் உங்கள் கூட இருக்கிறத விட ஆசிரிட்டு தான் நிறைய நான் இருப்பான் உங்களுக்கு தெரியாது இன்னொரு மகன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அப்போல்லாம் நீங்கள் ஆசிரியர்கிட்ட நெருங்கலாம் இப்போலாம் அம்மா அப்பாக்களே ஒரு மாதிரி பள்ளிக்கு வராத உடையில போட்டுட்டுலாம் வராங்க என்ன அப்படின் சொல்லலாம் நைட்டி போட்டுட்டு ஸ்கூலில் வந்து குழந்தைங்க வரவங்களாம் இருக்கிறாங்க அப்போ அந்த குழந்தை என்ன நினைக்கிங்க அம்மா உங்கள் பார்வையில் நீங்கள் மாணவனை என்ன எதிர்பார்க்குறீங்க புத்தகத்தை தாண்டி எப்படி பண்ணலாம் மாணவங்கட்ட எதிர்பார்க்குறது பொய் சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இந்த பொய் அதாவது வந்து பொண்ணுங்க பசங்க படிக்கக்கூடிய இது டீன் ஏஜில் இருக்கக்கூடிய பசங்க இப்போது மூன்றாம் வகுப்பில் இருந்தே பொண்ணுங்க பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லா விஷயத்திலையும் அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் நம்ம வீட்லேயும் உண்டு பேரண்ட்ஸும் உண்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க பொய் சொல்லி சொல்கிறது லேட்டாக போனோம்னா லேட்டாகிடுச்சி அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பொய் சொல்கிறது அதை வந்து அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பொய் சொல்கிறது பொய் சொல்கிறதுனால நிறைய விஷயங்கள் அவனால் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைங்களா அதனால் வந்து நிறைய பிரச்சனைகளும் வருது இல்லைங்களா அந்த பொய் மட்டும் இல்லைங்க இன்னொன்று வந்து நாம் என்ன சொல்கிறோம் நம்ம அந்த கிளாஸுக்கு போகிற டீச்சர்ஸை தான் மதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க குழந்தைங்க அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்து நாம் கேட்குறது என்ன அப்படின்னா அந்த ஒரு ஒரு பள்ளியில் நடந்த ஒரு ஆசிரியரோட கதைங்க ஒரு பொய்யினால் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறார் அதாவது செய்யாத ஒரு தப்புக்காக அந்த இப்போ உங்களுக்கு என் பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க நான் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன் என்னை பிடிக்கல அப்படின்னா ஒரு பாய்ஸ் வந்து எதுவும் என்ன பண்ண முடியாது இதே ஒரு பாய்ஸ் இது டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கேள் வந்து என்னை இப்படி தொட்டான் அப்படி தொட்டான் அந்த மாதிரி தொட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அதை வந்து போலீஸும் விசாரிக்கிறதில்ல அந்த பொண்ணு சொல்றதை மட்டும்தான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்காங்க போலீஸும் விசாரிக்கிறதுல மற்றவங்களும் விசாரிக்கிறது ஒருவேளை இந்த ஆசிரியர் அப்படி செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஆசிரியர்கள் தள்ளப்படுகிறார்கள் இப்போது இன்னமும் நடந்து கொண்டிருக்குது எந்த தப்புமே செய்யாத எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் இன்னும் ஒரு வருஷம் போன வருஷம் ஆசிரியர் தினம் நாங்கள் கொண்டாடும் போது கருப்பு கொடி ஏந்தி தான் கொண்டாடணும் இந்த வருஷம் அந்த ஆசிரியர் இன்னும் ஜெயிலிருந்து வரல இதுக்கு எந்த தப்புமே இல்லை டெட்டில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கார் கோல்டு மெடலிஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் வரணுங்கிறதுக்காக பள்ளியில் வந்து முன் அனுபவத்துக்காக வந்த ஒரு ஆசிரியருக்கு கிடைத்த தண்டனை ஒரு பொய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் உண்மையாலுமே இந்த சேனலில் சொல்லணுங்கிறதுக்காகங்கிறதுக்காக மட்டும் சொல்லலை அது இப்போது அனுபவத்தில் நடந்துட்டுருக்கு அது சொல்லும்போது என் கண்ணீர் உதிரமாக கொட்டுது இதே நிலமை தானே எல்லா ஆசிரியர்களுக்கும் தயவு செய்து குழந்தைங்க சொல்கிறது எல்லாம் உண்மையா என்பதை தயவு செய்து எல்லாரும் யோசிங்க எல்லாருமே யோசிங்க காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை பேரண்ட்ஸா இருக்கட்டும் மற்ற டீச்சர்ஸ்களாக இருக்கட்டும் ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய அவமானம் இந்த பொய்யிலிருந்து வந்திருக்குங்கிற மெசே திறமையா இந்த ஒரு மெசேஜ் இல்லை கா கரெக்டா அதை ஒரு உண்மை சம்பவத்தை சொன்னீங்க சரிம்மா ஆ இருக்கட்டும் தம்பி உங்களுடைய பார்வையில் மாணவன் என்ன நாங்கள் என்ன மாணவர்கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஏன்னா முதல் சுற்றில் சொன்ன மாதிரி எங்க என்கிட்ட படிக்கிற பசங்கள் இல்லாமல் ரெண்டு வயசு பசங்க அதனால ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறது டைம் தாங்க ஐயா காலையில் லேட்டாக வருவான் பிரேக் பீரியட் விட்டு அதில் ஒரு அரை பீரியட கட்டடிச்சிருவான் மதியானம் லஞ்சுக்கு கூட்டி அதில் ஒரு அரை பீரியடை கட்டி கட்டடிச்சிருவான் இப்படி அவன் அடிச்சிட்டே போதனால அது எங்களாலையும் ஒரு பத்து பேர் அந்த மாதிரி போயிட்டான் அப்படின்னா எங்களாலேயும் நடத்த முடியாது வந்து பத்து பேருக்காக நாங்கள் வெயிட் பண்ணணுமா இருக்கும் ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது டைம் மேனேஜ்மெண்ட் தாங்கயா இன்னொன்று என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அவன் இந்த வயசு அப்படிங்கறனால ஒரு சில பல கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குங்க ஐயா அவங்க பெ பெத்தவங்க கிட்ட கூப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்க கிட்ட கண்ணி கண் அவங்களை என்ன பண்ணாங்கன்னா கண்டிக்கிறாங்க கண்டிக்கிட்டு கண்டிச்சுட்டே வீட்டுக்கு போய் அவனுக்கு திரும்ப என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே அவன் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம மூத்தோர்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு எழுதாத ஒரு நோட்டு மாதிரி நம்ம என்ன எழுதுறமோ அதுதான் அவனுக்கு வரும் அவர் ஒரு பேரண்ட்ஸை கூப்பிட்டு நாங்கள் ஐயா அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு ஒன்றும் இல்லைங்க அவங்க பையன் அந்த பையனை கேட்டு முடிச்சு எல்லாம் அடிச்சு எல்லாம் அதுக்கப்புறம் அவனை அனுப்பினவாட்டி அவங்க அப்பா சொல்றாரு ஒண்ணு இல்லை நாங்க வீட்டுல நான் போன வாரம் அந்த தப்பை பண்ணனே அதை என் பையன் இப்ப பண்றான் அப்ப இது எனக்கு தப்புன்னு தெரியாம போச்சு அப்படிங்கிற அவங்க அப்பா அப்ப நாங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அந்த எங்க பசங்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பாக்குறேங்கய்யா ஏன் அப்படின்னா அவனுக்கு இப்பதான் வயசு ஒரு இருபது வயசு அவன் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு பண் வயசுல பண்ணக்கூடியதெல்லாம் இப்பவே பண்றான் இப்பவே அதை பண்ணணும் அப்படின்னா நாற்பது வயசுல அவன் என்ன பண்ண போறான் ஒண்ணுமே பண்ண பண்ண போறது கிடையாது இன்னொன்னு ஐயா புத்தகத்தை தாண்டி அவன் என்ன எதிர்பார்க்கறான் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி மாதிரி நடத்துணுங்கிறத ஐயா இப்போ சிலபஸ் அப்படின்னா அதை சும்மா சொல்றான் அதை வச்சுக்கிட்டு நம்ம அதை தாண்டி ஒரு ஒரு வார்த்தையை வச்சு நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரியும் பையனுக்கு அதை புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத அவன் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஐயா ஒரு அனிமேஷன் வீடியாவோ இல்லை ஏதோ ஒரு டிசைனாவோ அந்த மாதிரி ஒரு இமேஜாவோ அவனோட மூ மூலையில் வந்து பதிய வைக்கணும் அப்படிங்கிறத அவன் ரொம்ப எதிர்பார்க்குறான் அந்த காலத்து மாதிரி போர்ட்டில் எழுதி போட்டுக்கிட்டு அந்த அழிச்சிக்கிட்டு நோட் பண்ணிக்கிறா அதாவது சம்மு போடுறா ஹோம்ஒர்க் போடுறா அந்த மாதிரி அவன் எந்த ஸ்டூடெண்ட்டுமே அதை எதிர்பார்க்கறது கிடையாது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே ட்ரெ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவன் ரொம்ப புதுசாக யோசி யோசனை பண்ணுறான் நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் சார் இது தப்பு இந்த இது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த இதில் நான் பார்த்தேன் இந்த இந்த வெப்சைட்டில் நான் பார்த்தேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு எங்களுக்கு முன்னோ எங்களுக்கு முன்னோக்கமாக இருக்காங்க இந்த இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்படி தாங்க யார் இருக்கிறான் ரொம்ப சந்தோஷம் நந்தினி நீ அந்த ஒத்த கருத்தில் இருக்கிறீங்க நான் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள்லாம் கல்லூரியெலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே வீட்டிலேயே வந்துடும் சொன்ன மாதிரி இந்த ஆசிரியர்களுக்கு வந்து சொன்ன மாதிரி யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்னைக்கு அன்னைக்கு பேர் தெரியாதெல்லாம் வந்துடும் அவன் பர்மடாஸ் போட்டுட்டு பொண்ணுங்க நைட்டி போட்டுட்டு படிச்சுட்டு ஒரு இடத்துல எழுதுவாங்க இதெல்லாம் ஒரு காலத்தின் மாற்றம் ஐயா அந்த ரேபிட் சவுண்டு மாதிரி மற்ற வார்த்தையில் ஐயா கிட்ட மைக் கொடுங்க உங்களுக்கு இதுவரைக்கும் உங்கள் சர்வீஸ்லே பிடித்த ஒரு மாணவன் எதுக்காக ஒரே ராம் என்ற மாணவர் முதுகலையில் படித்தவர் ரொம்ப டெடிகேஷன் அவன் ஆமாம் ரொம்ப சின்சியராக இருப்பான் சொன்ன சொன்னது செய்வான் நல்ல ஒரு நாட்டுப்புற கலைஞன் அவன் அருமையான நாட்டுப்புற கலைஞன்

ஒரு சில பெற்றோர்கள் தான் அப்படி இருக்காங்க பிடித்த மாணவன் அப்படின்னு சொன்னால் என்னால் சொல்ல முடியல ஏன்னா இது நான் மூணு செட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கேன் என்ன குழந்தைங்க குழந்தைகிட்ட வந்துட்டு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க என்னால் பார்க்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எனக்கு பிடித்த குழந்தைகள் தான் ஏன்னா நாலாவது அஞ்சாவதுங்கிறப்போ அதில் பிடிச்சது பிடிக்காதுன்னு எதுவும் இல்லை எல்லாரும் எனக்கு ஒரே மாதிரி தான் இதை தான் இந்த கான்செப்டோடைய நோக்கமே தான் ஆசிரியருக்கு எந்தவித பாகுபடாது மனம் கவர்ந்ததை நீங்கள் சொன்னதே சின்னதில் கிடைக்காது ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு ஒரு மாணவன் என்ன கைய பிடித்தது பிடிக்கிறதுங்கிறத விட அந்த பொண்ணு வந்து காது கேட்காதுங்க அது நாம் என்ன சொல்கிறோமோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணும் எங்கள் காலேஜில் அந்த பொண்ணுக்கு எதுவுமே வராதுன்னு ஒதுக்கிட்டாங்க அந்த பொண்ணுக்கு நாம் சொல்கிறது கேட்காது அப்படின்னு அந்த பொண்ணு முன்னாடி உட்கார வச்சு நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு ஒரே வார்த்தை தாங்க சொன்னேன் அது நான் சொல்கிறத என் சைக்கையோடு பண்ணிடுச்சி ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினுச்சிங்க பிஎட்குள்ளே அது வந்து அது நாம் என்ன கொடுக்குறோமோ அதை திருப்பி ரிஃப்லெக்ட் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அதில் எதுவுமே இல்லைங்க அதுதாங்க ஐயா ஒரு ஆசிரியர் வந்து எனக்கு பிடிச்சமான ஒருத்தன் தான் அப்படின்னு சொன்னவோ அது மிகப்பெரிய தப்பு தாங்கய்யா இருந்தாலும் ஏன்னால் ஒருத்தன் நான் சொல்லும் போது இன்னொருத்தன் அதை கோச்சிக்குவான் ஓ அப்போ நான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை தான் தாங்க பிடித்த ஒரு மாணவன் தான் அதுக்கானது நீ நந்தினி சொன்ன மாதிரி அம்மா சொன்ன மாதிரி அவருக்கு அத்தனை பேரும் நாட்டுப்புற கலைஞர் சொன்னதை செய்வான்ல அப்படி ராஜபாளையத்தில் ராகுல் சூர்யா அப்படின்ட்டு ஒருத்தர் ஐயா அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாணவன் ஏன் அப்படின்னா அவன் நான் ப முன்ன ஒர்க் பண்ண காலேஜில் அவன் படிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு மாணவனாக இருந்தான் அவன் நான் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே வைக்கிற எல்லா செமஸ்டர்லையும் எல்லா பேப்பர்லையும் ஃபெயில் ஆயிடுவான் நான் அவனை கூப்பிட்டு என்னான்னு கேட்டு வான் பண்ணி அவன் கூப்பிட்டு பேசினாவை அழுகதான் ஆரம்பிப்பான் ஏன் அப்படின்னா அவன் ஹாஸ்டல் பையன் ஏன்னா அழுகுவான் அப்புறமேட்டு அவனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மோல்டு பண்ணி மோல்டு பண்ணி நான் எடுத்த ஒவ்வொரு செமஸ்டர்லையும் நான் எடுத்த பாடத்தில் மட்டும் மிக குறைந்த மதிப்பெண் கொண்டு முப்பது மார்க் முப்பது மார்க் எடுத்து என்னோட சப்ஜெக்ட்டில் மட்டும் பாஸ் ஆனாங்க ஐயா அதனால் அவனுக்கு அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொன்று என்ன சொன்னான் அப்படின்னா அவனோட ஃபேமிலியில் பார்த்த வரைக்கும் அவனுக்கு எட்டு அண்ணன்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனால் ஃபைனலாக அவன் முடிச்சு போகும்போது எனக்கு எட்டு அண்ணங்களாம் யாரும் இல்லை நீங்கள் ஒரே அண்ணன் தான் சொல்லிட்டு என் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு ஐயா அதனால் ஒன்று அவனை ஒன்று ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்ததுங்கய்யா ரொம்ப ஆசிரியர்களுடைய கலந்தரோட கேட்டோம் மண்ணுல அ தொடங்கி இன்னைக்கு கணனியில் எழுதுற வரைக்கும் நம்மளுடைய பரிணாமங்கள் பெருசாயிடுச்சு நம்ம மண்ணில் தான் எழுதுனாங்க இன்னைக்கு கணனியில் எழுதுறான் ஆனாலும் மாணவனுக்கும் ஆசிரியருக்குமான ஒரு தொடர்பு ஒரு நீண்ட தொடர்பு உங்களுக்கு எல்லாம் சொன்னதாலும் எல்லாம் சரிதான் நம்ம இதில் மாற்று கருத்தினால் இதை குறித்து நம்ம பேசுனாங்க இந்த வருஷமே பத்தாது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபது ஆசிரியர் வரைக்கும் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் குறை நிறை பெற்றோர்கள் நம்ம கிட்ட குறை எல்லாம் கலந்தது தான் மனிதர்கள் ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கக்கூடிய பெரும் பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு என்னை கவர்ந்த ஒரு மாணவி அப்பா இறந்து சரியா ஒன்னே முக்கால் மணி நேரத்துல கணக்கு தேர்வுக்கு வந்துட்டான் உனக்கு பாலிடெக்னிக் தெரியும் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் ரொம்ப டஃப்பானது அப்பா எட்டரை மணிக்கு இறக்குறார் நாங்கள் மலர் வலையெல்லாம் செஞ்சு வைக்கிறோம் எங்கள் பிரின்ஸிபால் தான் சீப் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துட்டு நம்ம பஸ்ஸில் போகலான்னு நாங்கள் ஒரு அறுபது ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறோம் ஒம்போது இருபத்தஞ்சுக்கு ஒரு க ஆட்டோ வருது அதில் அந்த பொண்ணு யூனிஃபார்மை அயன் பண்ணி போய் எக்ஸாம் எழுதுகிறா நூற்றுக்கு நூறு அந்த தேர்வு நூற்றுக்கு நூறு இல்லையா அப்படியாப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்க மாதிரி மாணவன் சின்ன சின்ன தப்பு பண்ணுறான்னா வகுப்பறையில் அதுக்கு ஆசிரியர்களும் பொறுப்புன்னு ஏத்துக்கிற ஆசிரியர்களும் இருக்கிறாங்க ஊட்டியில் ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு அறுபது ரூபாய் ஒரு பையன் திருடிட்டாங்க அந்த மாதிரி ஆகப்பெரிய அவமானம் என்னுடைய மாணவன் அவங்க வகுப்பு கிடையாது தலைமை ஆசிரியர் அப்படியே ரவுண்ட்ஸில் தானே இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் படிக்கிற ஒரு மலைவாழ் பகுதி அது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி இப்படி அறுபது ரூபாய் யாரோ ஒரு பேக்கில் நீங்களே கைவிட்டு எடுத்துட்டீங்க இப்படி ஒரு திருடுற மாணவனை நான் உருவாக்கிட்டேன் அந்த ஆசிரியருக்கு தலைமை ஆசிரியர் நான் தான் அதனால என்னையுமே நான் தண்டிச்சுக்கிறேன்னு ஒரு பெரம்பு எடுத்து அவங்களே அடிக்கிறாங்க ஒரு எட்டு ஒன்பது அடிக்கு அப்புறம் ஒரு மாணவன் முடியாது அம்மா நான் அந்த அம்மா தெரியாம பண்ணிட்டேன் ஒரு காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறானோ ஒரு மாணவனை திருத்துறதுக்கு இப்போ அம்மா சொன்ன மாதிரி ஒரு கேட்காத ஒரு மாணவி எப்படி பாருங்க அப்படி ஒரு பெற்றோருக்கு இல்லாத இந்த உலகத்துல யாருக்கும் இல்லாத சகிப்பு தன்மையை மாக்கிறேன் அவனுக்கு நம்ம செய்யறோம் இல்லைங்களா இப்ப முப்பது ஆண்டு பேராசிரியர் முப்பது வருஷம் போயிட்டாங்க ஆஸ்திரேலியா லண்டன் அங்கங்கிருந்து இருக்கிறான் ஆனா இவன் என்னைக்காவது பார்க்கணும் அப்படி கார் திடீர்னு அப்படி நிற்பான் சார் நான் தொண்ணூத்தி ஆறுல உங்ககிட்ட படிச்சேன் போது நம்மளோட வசதியும் வாய்ப்புகளையும் உயர்த்தி அதிகமா அப்ப நமக்கு ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும் பாருங்க அதுதான் நம்ம ஆசிரியர்களுக்கு கிடைத்தவர் மாபெரும் பதவி அன்பு நேயர்களே இதை பற்றி நீண்ட உரையாடல் பண்ணலாம் இன்னைக்கு ஜவஹர் நம்ம குடித்த ஒரு மாபெரும் வாய்ப்பு ஆனால் பெற்றோர்கள் நிறைய பேர் கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆசிரியர்கள் நம்புங்க இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பேர் கொண்டு வந்து சேர்த்திட்டோம் இப்போ அந்த வார்த்தையெல்லாம் வந்துருச்சு அதான் சேர்த்தி நீங்களே பார்த்துங்க அக்கறை விட்டு போகாதீங்க நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ரோல் மாடலாக இருங்க நீங்கள் டிவி பார்த்துட்டு உங்கள் குழந்தைய டிவி பார்க்கணுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு கலில் ஜீவன் கவிஞன் தான் சொல்லுவான் பெற்றோர்களே பெற்றோர்களே குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல இந்த குழந்தைகள்லாம் உங்கள் குழந்தை இல்லை உங்களுக்கு ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ உங்க மூலியமாக வந்தவர்கள் அது உங்க குழந்தைல அதெல்லாம் கடவுளின் குழந்தைகள் அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அந்த குழந்தை மேலே ஆளுமையை திணிக்கிறது பட்டி அப்படியா அந்த டீச்சர் ஒன்று அப்படி சொல்லிட்டாங்களான்னு கொண்டு வந்து ஒரு ஆசிரியருக்கு நேருக்கு நேராக கேக்குற மாதிரி ஒரு கேவலமான செயல் உலகத்திலே கிடையாது நந்தினி அழகார பதிவு பண்ணாங்க வாங்க குறைகள் இருக்கும் என்னங்க என் பையன்ட்டு ஒரு ஸ்டாஃப் ரூமில் கேளுங்கள் தனியாக கேளுங்க உங்களுக்கு உங்கள் பையன் பெரிய ஆளாக இருந்தாலும் எங்களுக்கு வகுப்பறையில் அறுபது குழந்தையும் நாங்கள் பெற்காத குழந்தைகள் அதை மறந்துடாதீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை அப்புறம் மாலை நேரத்தில் போய் ஒரு டியூஷனில் தள்ளிடுறது அவர் பார்த்துக்குவார் நீங்கள் உக்காந்துட்டு டிவி பார்க்கறது இல்லையா அப்புறம் அவனுக்கு எட்டரை மணிக்கு வந்தோன்னா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடாத அவனை சாப்பிடச்சு தூங்கு தூங்கு கனவு காணாத எந்திரி நான் ஆரம்பத்தில் ஒரு பாட்டு பாடன்னே கூட ரெண்டரை நிமிஷம் தான் முக்கு அவனுக்கு எப்படி முக்குவான் அவனுக்கு வந்தா தான் முக்குவான் உளவியல் சார்ந்து பெற்றோர்கள் நிறைய தவறு பண்றீங்க அதை உணருங்க ஆசிரியர்கள்லாம் அதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் எல்லாத்துக்குமே ஆசிரியர் பதவியெல்லாம் கிடைக்காதுங்க சில பேர்த்துக்கு தான் அந்த ஆசிரியர் பதவி கிடைக்கும் உங்கள் குழந்தைமே உங்களுக்கு அக்கறை இருக்கும் வாங்க சின்ன சின்ன குறை இருக்கிற ஆசிரியர்களும் இருப்பாங்க இல்லைன்னு மறுக்க கிடையாது அதை கூட நாகரிகமாக பேசுங்க எப்படியாப்பட்ட தினம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு இன்ஜினியர் தப்பு பண்ணால் ஒரு கட்டடம் தாங்க இல்லையா வேற ஒருத்தர் துறையில தப்பு பண்ணா ஒரு வேற ஒருத்தர் ஃபைல் தப்பு பண்ணால் அந்த பேப்பரை கிழிச்சிட்டு இன்னொன்று டைப் பண்ணலாம் அப்படி நாங்கள் பொறுப்பு பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்கள் அந்த ஆசிரியர்கள் உன்னதமான ஆசிரியர்கள் முதல் ஆசிரியர்கள் நம்புங்க ஆசிரியர்களை நம்புங்க அவங்கள்ட்ட குறைகளை சொல்லுங்க ஏன்னா வளர்ந்த இது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் நீங்க போயெல்லாம் நிக்கவே முடியாது ஒரு பெற்ற ஒரு ஆசீர் பாதலாம் குறைய சொல்ல முடியாது அன்னைக்கு வேட்டி கட்டிட்டு ஒரு மனிதன் கிராமத்துல போனான்னா வாதியார் வரான்னு ஓட்டிட்டு போற சைக்கிளை விட்டு இறங்கினா அந்த ஊர் பிரசிடென்ட் இருப்பார் வாதியார் சொன்னால் சரியா இருக்கும் அதுக்கு மேலே அப்பிலே கிடையாது அப்படியாப்பட்ட சமூக முப்பது ஆண்டுகள்ல இன்னைக்கு இணையதளம் வந்துருச்சு கணினி வந்துருச்சிங்க உலகமே கைபேசிக்குள்ளார வந்தோன்னே உங்க குழந்தை ஆறு குழந்தை பெற்றுட்டு இருந்தவங்க ஒரு குழந்தைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு நீங்க அடிமையாயிட்டீங்க நீங்கள் பெற்றோர்கள்லாம் கிடையாது அந்த குழந்தைக்கு நீங்கள் டீசெண்டான அடிமை அதனால தான் பத்து வயசு பைக் வாங்கி கொடுத்தாதான் நான் ஓட்டு பண்ணுறான் ப்ளஸ் டூ முடிக்கும் போது எனக்கு கார் வேணுன்றான் இல்லைன்னா படுத்துக்கிறான் பத்தாவது முடிச்சோடனே பைக்கு அந்த பைக்கை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பின்னாடி உக்கா உக்காண்டிருக்கிறான் அப் ஸ்டாரில் இருக்கிறான் இவன் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓட்டிகிட்டு இருக்கான் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நான் சாப்பிட மாட்டேன்னா கெஞ்சுறீங்க கைதி தான் கெஞ்சுவாங்க கைதி சாப்பிட்லன்னா அங்கே இருக்கிற சூப்பர் முதல் கொண்டு கெஞ்சுவாங்க ஏன்னா ஒரு அக்கீஸ்ட் வந்து சாப்பிட சாப்பிடாம இருந்துடக்கூடாது அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா ட்யூட்டியில் இருக்கவங்க எல்லாம் பனிஷ் ஆயிடுவாங்க அப்படி இன்னைக்கு உங்க பையன் உங்களை மிரட்டுறதுக்கான ஒரு உத்தியை உருவாக்கிட்டான் எல்லாம் கொடுங்க எங்க கொடுங்க முதல் நோ சொல்ல கத்துங்க பத்து கோரிக்கை எடுக்கிறானா ரெண்டு கோரிக்கை சொல்லுங்க எட்டு கோரிக்கை கிழமை நிராகரிங்க ஐயோ என் பையன் பொத்தி பொத்தி வளர்த்ததுனால தான் இருபத்தஞ்சு வருஷமா உங்களுக்கு முதியோரையில் வந்துருச்சு எட்டு குழந்தை பத்திருந்தைங்களாம் பாசமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் நெஞ்சில் சுமந்தாங்க இன்றைக்கி உங்கள் ஒரு பையன்தான் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் லண்டனும் படிப்பில் உயர்ந்துட்டு இருக்கிறானுங்க அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களை விட அறிவோடு இருக்கிறான் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது அது இவங்களை விட நான் இன்னும் கொஞ்சம் பழைய ஆள் இன்னைக்கு இந்த பசங்கள்லாம் கணினி யுகம் நாங்கள் படிக்கிறதுக்கு காலத்தில் கூட கிடையாது எல்லாம் மா இதெல்லாம் பண்ண இல்லைங்க இப்போ டீ ஸ்கொயர் வச்சு பண்ணோம் இன்னைக்கெல்லாம் எத்தனை விதமான கருவிகள் வந்துருச்சு இன்னைக்கு அதான் என் பையன் சொல்லுவான் சார் நீங்க ஒரு பதினாறு பதினாறு இரு பதினாறு முப்பத்தி ரெண்டுன்னு வீங்க இன்னைக்கு இந்த ஒரு வரல் போதும் சார் பதினாறு இன்ட்டு பதினாறு அடிக்க ஒரு கருவி இருக்கு சான்றா அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படி இன்னைக்கு குழந்தைகள் அறிவாலையும் விஞ்ஞானத்தையும் வளர்ந்துருச்சு ஆனா மனிதனையும் மரியாதையும் அதல பாதாளத்தில் போயிடுச்சு அது மீட்டெடுக்க வேண்டியது உங்களுக்கும் எங்களுக்குமான ஒரு சரியான ஒரு மந்தம் ஒரு அக்ரிமெண்ட் தோணுங்க அடிச்சு ரத்தத்தோட கிடக்கிறான் ஒரு ஆக்சிடன்ட்ல கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம செல்ஃபோன்ல அதை எடுத்து முடிஞ்சா செல்ஃபி எடுத்து பத்தாயிரம் பேர்த்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு வக்கிரங்க மூணு மாதம் குழந்தைய பெண் குழந்தையும் மூணு வயசு பெண் குழந்தைக்கும் வக்கிர புத்தியை பாலியல் உணர்வை கொண்டு வர்றது எதனால வந்துச்சுங்க படிப்பால ஜெயிச்சிட்டோம் நான் நான் டென்த்துல வாங்கின மார்க்கை விட இன்னைக்கு வாங்குறேன் நானூத்தி தொண்ணூத்தொன்பது வாங்குனோம் ஆயிரம் பேர் வாங்குறான் நாங்க இரநூத்தி பத்து இருநூத்தி முப்பது அறிவால நாங்க கொஞ்சம் நார்மலா இருந்தோம் ஆனா பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கட்டி இன்னைக்கு நீங்க அறிவால உயர்ந்துட்டீங்க பாசத்தால உலர்ந்துட்டீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களும் வந்துட்டாங்க பணம் வசதி பெருகிருச்சு ஆனால் மரியாதையும் பண்பாடும் குறைஞ்சிருச்சு அந்த மரியாதையின் பண்பாட்டில் மீண்டும் இந்த குழந்தைகளை மீட்டெடுக்க பெற்றோராக நாங்களும் இந்த மாதிரி நல்ல ஆசிரியர்களும் இணைந்து செய்யும் போது வருங்கால இந்தியா உருவாகும் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி கலாமயாவோடைய பிறந்த நாள் அந்த மனிதன் தான் யோசித்தான் உலகத்திலே வல்லரசாக வந்தோம் அப்படின்னு ஒரு வருஷம் நேரத்தை கொடுத்தா எங்களை ஆசிரியர் கூட கிடையாது சாகும் போது ஆசிரியரா செத்தார் பேசிக்கிட்டே செத்தார் மாணவர் மடியிலேயே உழுது சேர்த்தார் மாணவர் எல்லாம் அப்படி தான் அந்த மனிதன் யோசித்த இருபது இருபது நம்ம இந்தியா வளர சாகணும்னா இன்னைக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இந்த மாணவர்கள் இணைந்த ஒரு சமூகமா வளரும் போது இந்தியா கண்டிப்பா வளர சாகும் இன்றைய மாணவர்கள் கண்டிப்பா ஜெயிப்பார்கள் நல்ல ஆசிரியர் நமக்கு பக்க பலமா இருக்கிறாங்க அப்ப இந்தியா ஒரு சிவிச்சம் இருந்த இந்த ஆசிரியர் தினத்தை உறுதி கூறி இந்த நல்ல கலந்தையாடலுக்கு வந்திருக்கிற நான்கு ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்க சேனல் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் தொடர்ந்து உங்க ஆசிரியர் பணம் செய்யுங்க உங்கள் அனைவருக்கும் நேயர்களுக்கும் ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நாள் சந்திப்பு